வணக்கம். TechApps Tamil YouTube சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அண்ட் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸோ இந்த ரிவ்யூ யூனிட்டில் நடக்கக்கூடிய ஸ்கேம்ஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு ரிவ்யூ யூனிட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து டோட்டலி ஒரு ஸ்கேம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நான் கால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நடந்த எக்ஸ்பீரியன்ஸும் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ப்ளஸ் இது வரைக்கும் எனக்கு ரிவ்யூ யூனிட் தரேன் அப்படின்னு காண்டாக்ட் பண்ணி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன ஸ்கேம் இப்படி நடக்குது, இதுலேருந்து எப்படி நீங்கள் தப்பிக்கிறது, அண்ட் யூடியூப்பில் இப்படிலாம் நடக்குதா அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் கேட்குற அளவுக்கு விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அண்ட் வழக்கம் போல் இது பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். அது என்னன்னு தெரியல, இந்த ரியல்மி இன்சிடென்ட்க்கு அப்புறம் நிறைய அவேர்னஸ் வீடியோ பண்ணலாங்கிற மாதிரி ஐடியா கிடச்சிருந்துச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாச்சும் யூடியூப் சேனல் வச்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அவங்க இந்த மாதிரி ஏமாறாமல் தப்பிக்கலாம். ஸோ மெயினாக அவங்க டார்கெட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன யூடியூபர்ஸ் தான். இப்போ நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா 4000 சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன சேனலுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணி மெயினாக அவங்கள ஏமாத்துறது தான் இந்த மாதிரி ஒரு சில நபர்களை வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அது என்ன, எப்படி நடக்குது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா மிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயர்ஃபோன் கம்பெனி இருக்குது. ஸோ அந்த கம்பெனிலேருந்து ரீசெண்டாக எனக்கு ஒரு மெயில் வந்துருந்துச்சு. ஸோ இந்த மெயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் தான். அவங்க மிவி அப்படிங்கிறத அவங்களுடைய டொமைன்லேருந்து தான் நம்மளுக்கு வந்து இந்த மெயில் ரிசீவ் ஆகிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க காண்டாக்ட் பண்ணி அவங்க பண்ண மெயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் தான். ஸோ மிவி அப்படிங்கிற கம்பெனிலேருந்து தான் எனக்கு எல்லாமே வந்துருந்துச்சு. ஸோ இவங்க வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட மொபைல் நம்பரை கேட்டிருந்தாங்க. பொதுவாக ஒரு ரிவ்யூ யூனிட் கொடுக்குறவங்க மொபைல் நம்பர் வந்து கேட்க மாட்டாங்க. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஒரு சில பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ரீஃபர்பிஷ் மொபைல் எல்லாமே நீங்கள் ரிவ்யூ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் தான் கேட்டிருந்தாங்க, அது அஃபிஷியல் தான். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சின்னா நான் என்னுடைய மொபைல் நம்பரை வந்து அவங்கள்ட்ட ஷேர் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கால் பண்ணாங்க ஒரு நாள். ஸோ ஒரு நாள் கால் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா மிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயர்ஃபோன்ஸ் இருக்குது. ஸோ அந்த இயர்ஃபோனை வந்து நீங்கள் ரிவ்யூ போடுறீங்களா, ஓகேவா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நான் வந்து இப்போ தான் நம்ம சேனல் க்ரோ ஆகிட்டு வருது. ஸோ 1300 ரூபாய் இயர்ஃபோன், அது லிங்க்கு கூட வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தாங்க. ஸோ இந்த இயர்ஃபோனை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள், அதாவது அமேசானில் நான் ஆர்டர் பண்ணணுமா, ஸோ நான் வந்து கேஷ் ஆன் டெலிவரி போடணுமா, அவங்க வந்து பணம் வந்து அந்த ப்ராடக்ட் டெலிவரி ஆகிறதுக்குள்ளே அவங்க வந்து பணத்தை எனக்கு கொடுத்துருவாங்களா, கூகுள் பே மூலமாக அல்லது பேடிஎம் மூலமாக கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஃபோனில் வந்து பேசுனாங்க. ஸோ நானும் ஓகே, ஓரளவுக்கு அவங்க சொன்னது எல்லாமே நம்பரமாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த கொரோனா சுச்சுவேஷனில் மேபி அவங்களுக்கு அந்த அமேசான்லேருந்து எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி ஓகே, நான் உள்ளே போய் ஆர்டர் பிளேஸ் பண்ண போகும்போது கேஷ் ஆன் டெலிவரி நம்மளுக்கு ஆப்ஷன் வந்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக அந்த கொரோனா இன்சிடென்ட்டில் நம்மளுக்கு கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் வந்து கிடையாது. ஸோ அதனால் எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, நான் உங்களுக்கு திருப்பி காண்டாக்ட் பண்ணி இது மாதிரி கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனே உங்களுக்கு இல்லை அமேசானில், ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டப்ப அவங்க சொன்னாங்க, எனிவே நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுங்க, ரொம்ப யோசிக்காதீங்க, ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணிடுங்க, உங்களுடைய பணத்தை போட்டு நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிடுங்க, அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வர்றதுக்குள்ளே நாங்கள் எங்கள் சைட்லேருந்து பணத்தை உங்களுக்கு போட்டு விட்ருவோம். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா அது ரிவ்யூ யூனிட் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொன்னாங்க. பட் இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கை காசை போட்டு நீங்கள் கொடுக்கும்போது ரொம்பவே யோசிக்கணும். ஸோ ரொம்ப ஒரு 100 தடவை நீங்கள் யோசிக்கணும், ஏன்னா உங்களுடைய காசை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் நான் வந்து 1300 ரூபாய் ஒரு மிவி இயர்ஃபோனுக்கு போய் கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி நான் வந்து யோசிச்சிருந்தேன். அவங்க ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னா ஓகே, நான் காசு கொடுத்து வாங்கும்போது எனக்கு அந்த அளவுக்கு அது கன்வீனியன்ட்டாக இல்லை. ஸோ அப்போ நான் அவங்கள்ட்ட திருப்பி பேசினேன், நீங்களே எனக்கு பல, ஏன்னா அமேசான் அக்கௌண்ட்டில் ஆர்டர் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அவங்கள்ட்டே அமேசான் ஒரு கம்பெனின்னு வச்சு நடத்துகிறாங்க, அவங்கள்ட்ட ஒரு அமேசான் ஐடி இருக்கும். ஸோ அவங்க ஒரு அமேசானில் ஈஸியாக ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால நான் சொன்னேன், நீங்கள் ஆர்டர் பண்ணிடுங்க, என் அட்ரஸு எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், நீங்களே என் வீட்டுக்கு ஆர்டர் பண்ணி அனுப்பிடுங்க, நான் ரிவ்யூ பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை வந்து உங்களுக்கு திருப்பி மெயில் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னேன். பட் அதுக்கு வந்து அவங்க முடியாதுன்ட்டாங்க. அங்கே தான் எனக்கு சந்தேகமே வந்துச்சு. ஏன்னா அவங்க நம்மள்கிட்டருந்து காசு வாங்கறதே குறியாக இருக்குங்க, நம்மளை 1% கூட அவங்க நம்பவே இல்லை. பட் நம்ம வந்து அவங்களை ஃபுல்லாக அந்த நம்பி அந்த 1300 ரூபா நம்ம வந்து கொடுத்து அந்த இயர்ஃபோனை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளை வந்து கொண்டு போனாங்க. ஸோ ஆக்சுவலாக எனக்கு அது வந்து பிடிக்கல. ஸோ ஏன்னா நான் என்னுடைய காசு போட்டு நான் வந்து செலவு பண்ணுறப்பே அது ரிவ்யூ யூனிட் கிடையாது. நான் காசு போட்டு வாங்குறேன், நான் ரிவ்யூ போடுறேன், தட்ஸ் இட். அது ரிவ்யூ யூனிட்டுங்கிறது வேறு, அவங்க கொடுத்த அவங்க ஃப்ரீயாக கொடுத்தாங்க, அது வந்து ரிவ்யூ யூனிட். ஓகேங்களா? ஸோ அதனால் இதுதான் ஆக்சுவலாக பிரச்சனை. இவங்க மிவி அப்படிங்கிற கம்பெனி பார்த்தீங்கன்னா எனக்கு உண்மையிலே ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் இருந்துச்சு அந்த மெயில் வந்தப்போ. சரி ஓகே, இந்த மாதிரி சின்ன யூடியூபர்ஸை கூட அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க அவங்களோட ப்ராடக்ட்ஸ் கொடுத்து, பரவாயில்ல, நம்மளுக்கும் ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங் கிடச்சிருக்கு அப்படின்னு கூட நான் யோசிச்சிருந்தேன். பட் இவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு நான் சுத்தமாக நினச்சி பார்க்கல. பட் நடந்த என்னென்னமோ அதுதான். ஸோ அதை வந்து நான் உங்கள்கிட்ட அப்படியே வந்து சொல்லிட்டேன். ஒரு சில ப்ரூஃபும் நான் ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன், ஜஸ்ட் பாருங்கள். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபோன் கால் பேசிவிட்டு நான் வந்து ஓகே, அப்போ என்னோடய காசு இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்து வந்துட்டேன். ஸோ ஓகே, நோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் போட்டேன் மெசேஜ்.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப்பில் அவங்க இது வரைக்கும் எனக்கு சென்ட் பண்ண மெசேஜ் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட்டாங்க, அதுக்கான ப்ரூஃபும் நான் கொடுக்குறேன் ஜஸ்ட் பாருங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய அவங்க அனுப்புகிற மெசேஜ் ஃபஸ்ட் அவங்க லிங்க் அனுப்புனது, அதுக்கப்புறம் அவங்க வந்து கால் பண்ணது, எல்லா ப்ரூஃபையும் வந்து அவங்க அழிச்சிட்டாங்க. ஜஸ்ட் நான் அவங்க காமிக்கிறேன், அழிச்சாலுமே அந்த வாட்ஸ்அப்பில் டெலிட்டட் அப்படின்னு இருக்கும், எல்லா மெசேஜுமே அந்த மிவி அப்படிங்கிற கம்பெனி வந்து டெலிட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஏன் வேறு ஏதாச்சும் நபர்களை வந்து உங்களை ஏமாற்றிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சைடில் இன்னும் கொஞ்சம் பேச கண்டிப்பாக சொல்லுவீங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏன் ஏமாற்றணும்? ஸோ அவங்க வந்து ஒரு மிவின்னு ஒரு கம்பெனி இருக்குது, அவங்க வந்து வாங்க வைக்கிறாங்க, என்னைய வந்து பொருள் வாங்க வைக்கிறாங்க, அப்படின்னா அது கண்டிப்பாக அது கம்பெனி சைட்லேருந்து தான். அப்போ உண்மையிலே கம்பெனி சைட்லேருந்து தான் அவங்க வந்து ஏமாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக தோணுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை ப்ராடக்டை வாங்க சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு சாதாரண நபர்கிட்ட இந்த மாதிரி ஏமாற்றி ப்ராடக்ட்டை விற்றாங்கன்னா அவங்க ப்ராடக்டை மட்டும்தான் விற்க முடியும். பட் என்னை மாதிரி ஒரு யூடியூபர்கிட்ட இந்த ப்ராடக்டை ஏமாற்றி விற்றாங்கன்னா அவங்களுக்கு அந்த ப்ராடக்டை விற்ற மாதிரி மாச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் அந்த ப்ராடக்ட் வாங்கினா கண்டிப்பாக ரிவ்யூ போட்டுருவேன். இப்போ என் காசு கொடுத்து நான் வாங்குறேன், அவங்க காசை கொடுக்கலன்னா சரி போனால் போகுது, ஒரு 1300 கொடுத்துட்டோம், வாங்கி ரிவ்யூ போட்டுட்டு கிவ் அவே ஏதாச்சும் பண்ணிட வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டுக்கு நான் வந்துடுவேன். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டை அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த மிவி அப்படிங்கிற கம்பெனி. ஸோ இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் எல்லாமே நிறைய நடந்துட்டு தான் இருக்குது. அண்ட் ஒரு பிராண்டே இதை பண்ணும்போது கண்டிப்பாக சொல்கிறேன், இது வந்து ஒரு கேவலமான ஒரு விஷயம். ஸோ எதுக்கு வந்து இப்படியெல்லாம் ஒரு இயர்ஃபோனை ப்ரொமோட் பண்ணணும்? இயர்ஃபோன் நல்லா இருந்தால் எல்லாமே வாங்க போகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ரிவ்யூ போடுறவங்களே இவங்க இந்த அளவுக்கு ஏமாற்றும் போது அவங்க ப்ராடக்ட்ஸை எப்படி நம்பி வாங்குறது? ஸோ அவங்க ப்ராடக்ட்டுக்கு வாரண்டி, நீங்கள் வாங்குறீங்க ப்ராடக்ட் வேலை செய்யலைன்னா எப்படி அவங்க திருப்பி தருவாங்கிற நம்பிக்கைலாம் மக்களுக்கு வந்து வரும். ஏன்னா இப்போ நாங்கள் சொல்கிறது தான், இப்போ நான் வாங்கிட்டு யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இருந்தால் நான் நல்ல ரிவ்யூ தான் சொல்ல போகிறேன். பட் இவங்க ரிவ்யூ யூனிட்டுக்கே இப்படி பண்ணும்போது இவங்க ப்ராடக்ட் எப்படி நம்பி வாங்குறது? ஸோ மிவின்னு இயர்ஃபோன் இருக்குது, அதை வாங்குற மாதிரி நீங்கள் ஐடியாவில் இருந்தீங்கன்னா நெவர் பை, அதுதான் நான் வந்து சொல்லுவேன். ப்ராடக்ட் எப்படி இருந்தாலுமே அவங்களோட சர்வீஸ் வஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் ப்ராடக்ட் கைக்கு வந்ததுக்கப்புறம் அது எப்படி வேணாலும் இருக்கலாம், அது வேலையே செய்யலைனா கூட அவங்க தருவாங்களான்னுங்கிறது டவுட்டு தான். என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே தரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பொருளை விற்கணுங்கிறதுக்காக எவ்வளோ இறங்கிட்டாங்கன்னு பாங்க, அப்படின்னா அந்த இயர்ஃபோன் விற்கவே இல்லைன்னு தான் அர்த்தம். ஸோ விற்க ஒரு யூடியூபர்கிட்ட ஒரு பொருளை ஏமாற்றி விற்கணுங்கிற அளவுக்கு அந்த பிராண்ட் வந்து இறங்கி வந்துட்டாங்க. பார்த்துங்க, உங்களுக்கு அமேசானில் கிடைக்குது, ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்குது இந்த மிவின்னுங்கிற இயர்ஃபோன். பட் தயவு செஞ்சு அதெல்லாம் வந்து வாங்கிடாதீங்க. அண்ட் அந்த மாதிரி கம்பெனிஸை மோஸ்ட்லி ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இப்போ எனக்கு கம்பெனிலேருந்து தான் வந்துச்சு ரிவ்யூ யூனிட்டுக்கு, இவங்க இப்படி பண்ணும்போது ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினச்சி பார்த்துக்குங்க. தட்ஸ் இட். அந்த குவாலிட்டியிலேருந்து அவங்க மெயினாக அந்த பிராண்ட் மேலே இருக்கிற ட்ரஸ்ட் அப்படியே வந்து போயிடுச்சு. ஓகேங்களா? எனக்கு போயிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்களும் வாங்கி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டாம். ஸோ நான் சொல்கிறேன், நான் வந்து எப்படி சொல்கிறது, அவங்க வந்து என்னை ஏமாத்துனாங்க, நான் வந்து அதை அவங்கள்ட்ட சொல்கிறேன். ஸோ அந்த ப்ராடக்ட்லேயும் மேபி அவங்க ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இது வந்து மிவி இயர்ஃபோன், அது ஒரு சைட் போகட்டும். இப்போ அடுத்த சைட் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில ஸ்கேம்ஸ் இருக்குது. இது வந்து கம்பெனி சார்பிலேருந்து இல்லாமல் வேறு ஒரு வெளிநபர் வந்து உங்களுடைய கம்ப்யூட்டர் அல்லது ஃபோனை வந்து ஹேக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரீசெண்டாக ஒரு மெயில் வந்துச்சு. ஸோ அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்பிக்ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி, அவங்க வந்து எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க. என்னென்ன மெயில் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெயில் எல்லாமே உங்களுக்கு பார்க்க அப்படியே ஆஃபிஷியலாக தான் இருக்கும். பட் ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெயில் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் வந்து இந்த மாதிரி சாஃப்ட்வேர் வச்சுருக்கோம், எங்கள் சாஃப்ட்வேரை நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணணும், எங்கள் சாஃப்ட்வேரை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், இந்த ட்ரையல் வெர்ஷனை யூஸ் பண்ணி பாருங்கள், நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட வீடியோவில் ஒரு 20 seconds எங்கள் சாஃப்ட்வேர் பற்றி நீங்கள் சொல்லணும், அந்த 20 seconds நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அவங்க நம்பர் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அனுப்புனீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு பேமெண்ட்டை பற்றி நம்ம மேலும் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தோன்னே நிறைய சின்ன சின்ன யூடியூபர்ஸ் இப்போ என்ன மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா, சரி ஓகே நம்மளுக்கு ஒரு நல்ல வெல்கம், நம்மளுக்கு பணமும் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு, அவங்க நம்ம ப்ரொமோட் பண்ணுறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லி இறங்கிடுவாங்க. பட் இங்கே பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நானும் ஓகே அஃபிஷியல் நம்பி இறங்கிட்டேன். பட் என்னுடைய விண்டோஸ் கம்ப்யூட்டரில் நான் இதை வந்து கிளிக் பண்ணப்போ ஓப்பனே ஆகலை, ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு பப்ளிஷர் வந்து அன்னோன் வந்துச்சு. அப்போ எனக்கு சின்ன சந்தேகம் வந்துச்சு, இந்த சாஃப்ட்வேர் ஒரிஜினலாக அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறதுக்காக ப்ராப்பர்ட்டிஸ் போய் பார்த்தப்ப, ஆக்சுவலாக அந்த இன்பிக்ஸோ பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 8.0 ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு. பட் இவங்க கொடுத்த வெர்ஷன் பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 1.0 அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதுலேருந்து தெரியுது அந்த சாஃப்ட்வேர் வந்து ஃபேக் தான். அவங்க அந்த மெயில் அட்டாச் பண்ணியிருந்தால் அந்த இஎக்ஸி ஃபைல் வந்து ஃபேக்கு, அண்ட் அவங்க போட்ட மெசேஜ் எல்லாமே வந்து ஃபேக் தான். ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஃபேக்கான ஒரு விஷயம், வேறு ஒரு நபர் வந்து உங்களுடைய யூடியூப் சேனலை ஹேக் பண்ணுறதுக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க. யூடியூப் சேனலை ஹேக் பண்ணுறதுக்காக பண்ணலாம், அல்லது உங்களுடைய கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணுறதுக்காக கூட பண்ணலாம். பட் என்னமோ அவங்க உங்கள்கிட்டருந்து எதிர்பார்க்குறாங்க அந்த சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது, அது வந்து ஸ்பைவேர் தான். அந்த இஎக்ஸி ஃபைல் வந்து ஸ்பைவேர், அதை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய கம்ப்யூட்டர் அப்படியே ஹேக் ஆயிரும். அவங்களுக்கு வந்து அவங்க வந்து அந்த டேட்டாஸ் எல்லாமே எடுக்கலாம் உங்களோட கம்ப்யூட்டர்ந்து. இந்த மாதிரி ஒரு சைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ஸ்கேம் தான், இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஸ்கேம் தான். ஸோ இந்த மாதிரி ஸ்கேம்லேருந்து மோஸ்ட்லி எல்லாமே வந்து கொஞ்சம் விலகி இருங்க. ஸோ நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸும் உங்கள் கூட ஷேர் பண்ணி தரேன், இதோட அவேர்னஸ் வீடியோ தான்.
நீங்கள் இன்கேஸில் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது, இந்த மாதிரி உங்களுக்கு நடந்துச்சுன்னா எங்கள் உங்களுக்கு வந்து அதுலேருந்து எப்படி வந்து நம்ம அதை கண்டுபிடிக்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோலேயே சொல்லிட்டேன். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்கேம்ஸ் எல்லாமே சின்ன சேனலுக்கு தான் நடக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சேனல் சின்ன யூடியூபர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அவங்களுக்கு பெருசாக தெரியாது யூடியூப் இண்டஸ்ட்ரி பற்றி. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், இப்போ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ எனக்கு வந்துச்சு, ஏன்னா 1 இயர் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, போக போக நம்ம அப்படியே டெவலப் பண்ணிகிட்டே போக வேண்டியதுதான். பட் புதுசாக வரவங்களுக்கு இப்போ எனக்குமே அந்தளவுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, மேலும் இதில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. நீங்கள் கொஞ்சம் பெரிய சேனலில் அவங்க வந்து ஏமாற்ற ட்ரை பண்ணாங்கன்னா அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க, சின்ன சேனல் கண்டுபிடிக்க மாட்டாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா சின்ன சேனல் மோஸ்ட்லி ஆசைப்படுவாங்க. இப்போ என்ன மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் வந்து காசு தரேன் அப்படின்னு சொன்னாலே நம்ம ரொம்ப ஆசைப்படுவோம். பட் பெரிய சேனல் வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி காசு கிடச்சிட்டு இருக்கும், மெயின் அந்த மாதிரி சாஃப்ட்வேர் கம்பெனி எல்லாமே ப்ரொமோட் பண்ணுறது கொஞ்சம் யோசிப்பாங்க. ஸோ அது வந்து இன்னொரு விஷயம். அண்ட் அவங்க வந்து நம்மளோட ஆசையை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ் வந்து ஆசைப்படுவாங்க. இப்போ மிவி கம்பெனி சொன்னேன் இல்லையா, அப்போ வந்து ரிவ்யூ யூனிட் அப்படின்னு சொன்னோடனே நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. இப்போ எனக்குமே அதே தான், ஏன்னா நம்ம கை காசு போட்டு தான் இது வரைக்கும் நம்ம எல்லாம் ப்ராடக்ட்ஸ் வாங்கினது எல்லாமே கை காசு போட்டு தான். ரிவ்யூ யூனிட் அப்படிங்கிறது எனக்கு கிடச்சிது, ஒரு சில ட்ரஸ்டட் மெம்பர்ஸும் இருக்காங்க, அவங்க சின்ன சேனலுக்கு ரிவ்யூ யூனிட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு விராப் கார்ட் அவங்க வந்து கொடுத்தாங்க, எனக்கு 2 தடவை ரிவ்யூ யூனிட் சென்ட் பண்ணாங்க. அவங்க பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே பண்ணல, எங்கள் ப்ராடக்ட் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நீங்கள் சொல்லணும் அந்த மாதிரி எந்த ஸ்கிரிப்டுமே இல்லை, உங்களோட ஸ்டைலில் உங்களோட ஓன் ஸ்டைலில் நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணுங்கள், எங்களுக்கு வீடியோ தான் வேணும்னு சொல்லி அவங்க அந்த மாதிரி தான் கேட்டாங்க. ஸோ அதனால் பிரச்சனையே இல்லாமல் போயிட்டு இருந்துச்சு. உண்மையிலே சொல்லணும் ஒரு நல்ல கம்பெனி, அதனாலே அந்த கம்பெனி மேலே இருக்கக்கூடிய ட்ரஸ்ட் எனக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அவங்களோட ப்ராடக்ட்ஸுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. நான் 2 வீடியோ மேலே ஐபட்டில் கொடுக்குறது செக் பண்ணி பாருங்கள், அந்த வீடியோ எல்லாமே ஸ்பான்சர் தான். இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொரு கம்பெனி வந்து வந்துச்சு, ஒரு வேலட் கம்பெனி, அது இன்னும் நான் ரிவ்யூ வந்து போடல. ஸோ எனக்கு வந்து பட் ப்ராடக்ட் சென்ட் பண்ணிட்டாங்க, பட் கொரோனாவில் லாக்டவுனால எனக்கு இன்னும் வரல. கிடைச்சதுக்கப்புறம் நான் அதுவுமே உங்களுக்கு ரிவ்யூ போட தான் போகிறேன். இந்த மாதிரி நல்ல நல்ல கம்பெனி இருக்காங்க, உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும், இந்த மாதிரி ஸ்கேம்ஸை வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து ஏமாந்து போகக்கூடாது. மெயினாக உங்களுடைய சைட்லேருந்து நீங்கள் பணத்தை வந்து இதை இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ யூடியூப் அப்படிங்கிறது நம்ம ஃப்ரீயாக தான் ஆரம்பிக்கிறோம், அண்ட் அதில் நம்ம ப்ராடக்ட் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறோம், அது வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ நான் வந்து இயர்ஃபோன் வாங்குறேன், கிவ்அவேல கொடுக்குறேன், அதெல்லாமே நான் வந்து பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட். பட் இந்த மாதிரி ஒரு பிராண்ட் வந்து கேட்குறாங்க நீங்கள் வந்து 1300 கொடுங்க நான் அப்புறம் தர்றேன், இந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா நம்பாதீங்க, வேணான்றதுங்க அவ்வளோதான். அவங்க உண்மையிலே கொடுக்காதனாலும் வேணாம், ஏன்னா நான் வந்து இன்வெஸ்ட் அவங்கள நம்பி வேற ஒரு நபரை நம்பி நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன், அது வந்து ரொம்பவே ரிஸ்க். ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத ரிஸ்க் எல்லாமே எடுக்காதீங்க. நீங்கள் சின்ன யூடியூபராக இருந்தால் வெயிட் பண்ணுங்கள், இப்போ நான் வந்து அதான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ வியூஸ் பெருசாக வராது உங்களுக்கு, உங்களுக்கு ஃபண்டும் இருக்காது, கையில் பணமும் இருக்காது போடுறது போட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி பிரச்சனைகளுமே யூடியூபில் வர்றது தான் எனக்கும் இருக்குது இந்த பிரச்சனைலாம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல ஒரு புஷ்ஷை வந்து கொடுங்க, ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களை யூடியூப் சேனல் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் ஆகிடும். ஸோ உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறவங்களுக்கு நம்ம சேனல் ஒரு பெரிய சேனலாம் கிடையாது, நம்ம சேனல் க்ரோத்தும் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. பட் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், என்னோடய ரிவ்யூஸ் எல்லாமே நான் நல்லா தான் பண்ணுறேன், இது வரைக்கும் நான் பண்ண எல்லா ரிவ்யூஸுமே நான் வந்து என்னோட பெஸ்ட்டை தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு வியூஸ் வருதோ இல்லையோ நான் அதை வந்து போட்டுகிட்டே தான் இருப்பேன், எப்போ வியூஸ் வருதோ அப்போ சந்தோஷம். ஸோ ரிவ்யூ யூனிட் நீங்கள் கொடுக்குறீங்களோ கொடுக்கலையோ நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், என் ஃப்ரெண்ட்ஸோட மொபைல் வாங்கி பண்ணியிருக்கேன், அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் நான் பண்ணிகிட்டே தான் இருப்பேன், அது வந்து நான் பண்ண தான் போகிறேன். ஸோ நான் வந்து யாரை டிபெண்ட் பண்ணியும் கிடையாது. அந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் அந்த ஒரு கான்செப்ட்டுக்கு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ரிவ்யூ யூனிட் ஸ்கேம்ஸ் எல்லாமே வந்துச்சுன்னா நீங்களே வந்து சமாளிச்சிருவீங்க. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டுக்கு போயிருங்க, நீங்கள் உங்களோட பெஸ்ட்டை கொடுத்துட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களோட சேனல் ஒரு நாள் க்ரோத் ஆகும். ஸோ இப்போ நம்ம சேனல் மாதிரி தான் என்னோட பெஸ்ட்டை நான் கொடுத்துட்டே இருக்கேன், கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம சேனல் வந்து க்ரோத் ஆகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கனவு. ஸோ அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நீங்கள் தொடர்ந்து ஒரு ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க, நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் வியூஸ் இன்னும் கம்மியாக தான் இருக்குது. பட் அதை நினச்சி நான் வந்து ஒன்றும் கவலைலாம் பண்ணல, போக போக வியூஸ் அதிகமாகிட்டு போகும், அதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. நம்மளுக்கு இன்றைக்கி தெரியல நல்லா தான் போயிட்டுருக்கேன் என்னோடய சேனல், ஓகேங்களா? ஸோ போக போக இன்னும் நம்மளுக்கு வருஷம் ஆக ஆக நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணால் இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர் வரும், வியூஸ் வரும், தட்ஸ் இட். அப்படியே நம்ம போயிட்டு இருக்க வேண்டியதுதான். இதுக்காக நீங்கள் போயிட்டு தேவையில்லாமல் ஏதாச்சும் குறுக்கோழி கண்டுபிடிக்கும் போது அது உங்களுக்கு பிரச்சனையாக வந்து அதனால எக்கச்சக்க பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் சிம்பிளாக இந்த மாதிரி போயிட்டு இருந்தீங்கன்னா எந்த வித பிரச்சனையுமே வராது. நான் அப்படி தான் போயிட்டுருக்கேன், எனக்கு பெருசாக யூடியூப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எனக்கு இது வரைக்கும் இந்த ஒரு வருஷம் எனக்கு கிடச்ச எக்ஸ்பீரியன்ஸும் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டேன், அண்ட் இந்த ரிவ்யூ யூனிட் பார்த்தீங்கன்னா ஸ்கேம்ஸையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் தாழமாக டிஸ்லைக் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, இன் கேஸ் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா. ஸோ ஓகே கைஸ், மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன், நன்றி, வணக்கம்.